புரட்சி பர்வம் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கு சகோதரத்துவ பண்பாட்டு கூடல் என்கின்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். அதில் 100 ஆண்டு காலம் ஆகியும் கூட இன்னும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை, இன்னும் கூட எங்களுக்கு சாதாரணமாக இருக்கின்ற கிராமப்புறங்களில் கூட வேலைவாய்ப்பு இல்லை, குறிப்பாக 100 நாட்கள் வேலையில் கூட எங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதில்லை, அந்த வேலை கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றது. அதோடு இங்கே இருக்கின்ற ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழு என்கின்ற ஒரு குழு, மகளிர் குழு, எங்களிடத்திலே அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடியவுடன் எங்களுக்கு வேலை பறிபோய் இருக்கின்றது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் இன்னும் நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது, வேறு எந்த நிறுவனமோ இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை, ஆகவே எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த ஸ்டெர்லைட்டு நிறுவனத்தால் குடித்தண்ணீருக்கு பிரச்சனை இல்லை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்கின்ற பல்வேறு ஆய்வு அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இந்த ஆலையை மூடி வைத்திருப்பது காரணம் என்ன? இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலையில் இங்கே மட்டுமில்லை, பல்வேறு கட்சிகள் தூத்துக்குடியில் இருக்கின்ற கட்சிகள்லாம் கூட அந்த ஆலையிடம் இருந்து பணங்கள் பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த ஆலை மூடி இருக்கின்றது, ஆகவே இந்த ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று மகளிர் குழு எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இந்த கூட்டத்தில் சொல்லுகின்றோம். அரசு உடனடியாக இந்த மக்களுக்கு மதிப்பளித்து ஆய்வு செய்து ஆட்சி வருவதற்கு முன்பாக மக்கள், அது அரசு ஊழியர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், வியாபாரிகளாக இருந்தாலும், இந்த அரசு வருவதற்கு முன்பாக இந்த அரசு வந்தால் நன்றாக இருக்கும், இந்த அரசு வந்தால் மக்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும், இந்த மாநிலம் முன்னேறும் என்று நினைத்தார்கள், இந்த அரசுக்கு சிபாரசு செய்தார்கள், அதாவது வாக்களித்து இந்த அரசை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நடப்பது எதிர்மறையாக இருக்கிறது. ஏன் இந்த அரசுக்கு நாம் ஓட்டு அளித்தோம் என்று வேதனைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அதை இந்த அரசு உடனடியாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும், தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.